செய்கிற ஸ்வீட்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பால்கோனா சொல்லவே வேண்டாம். இது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்யறதுக்கு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கம்மி இன்கிரீடியன்ஸோட செய்கிற ஸ்வீட்னா இது ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால்கோவாக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 லிட்டர் முழு கொழுப்புள்ள பாலை எடுத்து நல்லா காய்ச்சணும். பால் நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ் மீடியம்ல வச்சு நல்லா கிண்டிட்டே இருக்கணும். பாலை கிண்டிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அடி பிடிக்காது, அதனால நீங்க வந்து கிண்டிட்டே இருக்கணும். பால் நல்ல பாதியா குறையற வரைக்கும் பாலை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பால் பாதிக்கு மேல வத்தி இருக்கு. நல்லா கிண்டிட்டே இருங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். ஆடை கட்டின இடம் எல்லாமே இந்த கரண்டி வச்சு நல்லா எடுத்துருங்க. நல்ல திக்கான உடனே இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை போட போகிறேன். பார்த்தீங்கன்னா பால் நல்ல கட்டியாக நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா இளகும். அந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஹைக்கு கூட்டி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் நல்லா வத்திட்டே இருக்கும்போது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நல்லா கெட்டியா வரும். பாத்தீங்கன்னா பால் கோவா நல்லா சேர்ந்து வந்துட்டு இருக்கு, எவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையான ருசியான பால் கோவா தயாரா இருக்கு, நல்ல ஆடையோட இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா வீட்டுல எல்லாருக்குமே இது ஒரு பிடிச்ச ஸ்வீட்டா இருக்கும். பால் கோவா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பார்க்கும்போதே உடனே செஞ்சு சாப்பிட்லாம் தோணும். ஸோ கண்டிப்பாக உடனே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட்.